Hi, this is Vimla from ADA 24/7 Tamil. Na TNEB AE kana electrical subject handle pannitiruken. Innikku nammaloada previous year questions da analysis panna porom. Nama ADA 24/7 Tamil la ella product kume 77% maximum discount kudukranga. So ungalku test series ebook பேச்சஸ் கோர்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட ரெஃபரல் கோடான Y403 அப்படிங்கிற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் என்ன பண்ணிக்கலாம் அவைல் பண்ணிக்கிடலாம். அடுத்து நம்ம டிஎன்இபி ஏஏக்கான எலக்ட்ரிக்கல் பேட்ச் நவம்பர் 15லேருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இன்னும் யாராவது ஜாயின் பண்ணாதவங்க இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். இது நம்மளோட டெலகிராம் சேனல். இந்த டெலகிராம் சேனலில் நம்மளோட அடா 24/7 தமிழ் யூடியூப் சேனலுக்கான அப்கமிங் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அடுத்து நம்மளோட அடா 24/7 தமிழில் ஏதாவது ஸ்டோர்ஸில் எப்படியாவது பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு தெரில, அப்புறம் பெய்ட் கிளாஸஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, குவரிஸ் இருந்தது அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட குவரிஸை சென்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம வந்து கிளாஸில் வந்து இது வரைக்கும் நம்ம எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் முடிச்சிட்டோம், பவர் சிஸ்டம் முடிச்சிட்டோம், ரெண்டதும் முடிச்சிட்டோம். ஸோ அது ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின்ஸில் என்ன மாதிரிலாம் க்வெஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத கான்செப்டை இன்டர்லிங்க் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத க்வெஸ்டின் சால்வேஷன் மெத்தடில் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களாங்க? ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் பாருங்கள். ஏ ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் லைன் பியாண்ட் 33 kV. சரிங்களாங்க? கீவேர்டே என்ன தான், பியாண்ட் 33 kV யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்ன, காஸ்டிங் எக்கனாமிக்கலாக இருக்கணும். சரிங்களா? அப்போ ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் லைனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பியாண்ட் 33. அப்போது நம்ம இன்சுலேட்டர்ஸ் டைப்ஸ்லாம் கிளாஸில் பார்த்தோம் அப்படி தானேங்க. பின் டைப் யூஸ் பண்ணோம், அப்புறம் சாக்கிள் டைப்பு, ஸ்ட்ரிங் டைப்பு, இந்த மாதிரி நிறையா இன்சுலேட்டர் டைப்ஸ் பார்த்தோம். சரிங்களா? அதுக்கானதில் என்னென்ன எது எவ்வளோ வோல்டேஜ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், கிலோ வோல்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதே கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே தான் நம்ம கான்செப்டை யோசித்து பாருங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர். ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டரும் ஸ்டே இன்சுலேட்டரும் சேம் தான் அப்படி தானேங்க. இந்த ரெண்டுமே எது வரைக்குங்க யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரெயினும் ஸ்டே இன்சுலேட்டரும் ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஸோ எது வரைக்குங்க யூஸ் பண்ணலாம், அப் டு 33 kV வரைக்கும் தான் யூஸ் பண்ணலாம். அப் டு 33 kV வரைக்கும் தான் யூஸ். ஆனால் இங்கே க்வெஸ்டின் எனக்கு இருக்காங்க பியாண்ட் 33, அதாவது 33 kV மேலே கேட்டிருக்காங்க. ஸோ அது ரெண்டு ஆப்ஷனும் நமக்கு வராது. அடுத்து பின் இன்சுலேட்டர் பாருங்கள். பின் இன்சுலேட்டர் நமக்கு 33 kV விட அதிகமாக கிடைக்குது. பட் நம்ம எக்கனாமிக்கல் ரீசனுக்காக எது வரைக்கும் தாங்க யூஸ் பண்ணுறோம், அப் டு 33 வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தோம், கிளாஸில் பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ பின் டைப்பும் நமக்கு என்னது வராது. ஸோ இப்போ ஆன்சர் நமக்கு என்னதுங்க, சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர். சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிறைய டிஸ்க். சரிங்களாங்க? நிறைய டிஸ்கை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு மெட்டாலிக் லிங்க் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணி நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்துருந்தோம் கிளாஸில் அப்படி தானேங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்க்குமே எவ்வளோ கேவி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், 11 kV வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் அப்படி தானே. நம்மளோட டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிஸ்கை கனெக்ட் பண்ணி, நம்பர் ஆஃப் டிஸ்கை கனெக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நமக்கு நம்ம லோடோட டிமாண்டை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் அப்படி தானேங்க. டிரான்ஸ்மிஷனுக்கு நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ இந்த க்வெஸ்டின் ஆன்சர் என்னதுங்க, சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர் தான் கரெக்டான ஆன்சர். கரெக்டுங்களா? அடுத்த க்வெஸ்டின்ஸ் பாருங்கள். த ஸ்பீட் ஆஃப் தி ரோட்டார் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்டேட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன் 50 Hz கொடுத்துருக்காங்க. சரிங்களாங்க? 4-fold இண்டக்ஷன் மோட்டார் மிஷின் ரன்னிங் அட் 1% ஸ்லிப்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இந்த கீவேர்டை பாருங்களேன், இந்த ஸ்பீட் ஆஃப் தி ரோட்டார் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டரா, வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டரா ரோட்டார் ஃபீல்டு. அப்போது இந்த கண்டிஷனை, இந்த டூ லைன்ஸ்க்கான கண்டிஷன் எப்படி எழுதலாமாங்க? சிங்க்ரோனஸ் ஸ்பீட் மைனஸ் 0 = என்னதுங்க, சிங்க்ரோனஸ் ஸ்பீட்னு எழுதலாமா? ஏன் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷனு, ரோட்டார் ஃபீல்டோட ஃப்ளக்ஸு வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டார்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிஷன் நான் எழுதியிருக்கேன். சரிங்களா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சிங்க்ரனஸ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்னதுங்க, 120 f/p. அப்படி தானேங்க, 120 f/p. அப்போது 120 ஃப்ரீக்வன்சி நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை போல்ஸ் எத்தனைங்க கொடுத்துருக்காங்க, 4 poles கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது இந்த 4 120 கேன்சல் பண்ணால் 30. ஸோ 30 × 50 என்னங்க வரும், 1500 rpm. சரிங்களாங்க? 1500 rpm. அடுத்த க்வெஸ்சன்ஸ் பாருங்கள். 200 100 volt 50 Hz ட்ரான்ஸ்ஃபார்மர் இஸ் டு பி எக்ஸைட்டட் 60 Hz ஃப்ரம் ப்ரைமரி சைடா, ஃப்ரம்
primary solid without increase in excitation current. சரிங்களாங்க? அப்ப excitation current இதுல நமக்கு என்னதுங்க constant. Then the voltage to be applied at the primary is கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் by m directly proportional to v by f னு நமக்கு தெரியுமாங்க. v by f னு தெரியுமா? அப்போ நம்ம பாருங்க இது எப்படி எழுதிக்கலாமா? v1 f1 equal to v2 f2 னு எழுதிக்கலாமா? இதுல இருந்து இப்படி எழுதிருக்கேன். சரிங்களாங்க? அப்ப நமக்கு என்னதுங்க v1 எவ்வளவுங்க? 200. f1 எவ்வளவுங்க? v2 நமக்கு வேணும். அடுத்து f2 என்னதுங்க? 60. சரிங்களாங்க? 50 இத 200 ஆ கேன்சல் பண்ண எத்தனைங்க? 4 டைம்ஸ். அப்ப நமக்கு என்னதுங்க? 240. சரிங்களாங்க? 240 ஆன்சர் என்னதுங்க? நமக்கு இதுக்கு இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்னதுங்க? 240. சரிங்களாங்க? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The corona loss does not depend on அப்படினு கொடுத்திருக்காங்க. சரிங்களாங்க? கொரோனா லாஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க அட்மாஸ்பியர். சரிங்களாங்க? நமக்கு என்ன தெரியும் கொரோனா வில் பி பேஸ்ட் ஆன் எதை பொறுத்துங்க இருக்கும்? அட்மாஸ்பியரை பொறுத்து இருக்கும் நமக்கு தெரியும். அப்படி தானேங்க? ஒரு கண்டக்டர் இருக்கு, பனிக்காலமோ மழைக்காலமோ ஆகும்போது அந்த கண்டக்டரை சுத்தி இருக்கிற அயனைஸ் பார்ட்டிக்கல் அதிகமா இருக்கும். சரிங்களாங்க? அயனைஸ் பார்ட்டிக்கல் அதிகமா இருந்தது அப்படின்னா கொரோனா வந்து ஃபாஸ்டா உருவாக ஆரம்பிக்கும். அதாவது நார்மல் பீரியட்ல 100 வோல்ட்ல அக்கர் ஆகிற கொரோனா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மழைக்காலங்கள் அதுக்கப்புறம் பனிக்காலம் இந்த மாதிரி விண்ட் அட்மாஸ்பியர் எஃபெக்ட்னால என்ன ஆகும் அப்படின்னா 100 வோல்ட்ல அதாவது எடுத்துக்கிட்டு சொல்லியிருக்காங்க 100 வோல்ட்ல அப்ளை ஆகக்கூடியது நமக்கு எதுல ஆகும் 50 வோல்ட்லயே கொரோனா வில் பி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருவோம். சரிங்களாங்க? ஸோ அட்மாஸ்பியர் வந்து கண்டிப்பாக கொரோனா லாஸ் எதை பொறுத்திருக்குங்க? அட்மாஸ்பியரை பொறுத்திருக்கு. அடுத்து கண்டக்டர் சைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும் கண்டக்டரோட டயாமீட்டரை இன்க்ரீஸ் பண்ணால் கொரோனா வில் பி டிக்ரீஸ்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம் அப்படி தானேங்க? ஸோ இந்த ஆப்ஷனும் என்னாகாது அப்படின்னா வராது. அடுத்து பாருங்கள் லைன் வோல்டேஜ். சரிங்களாங்க? ஒரு கண்டக்டரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வோல்டேஜை கொடுத்துட்டே இருக்கும். சரிங்களாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 50 எடுத்துக்கிட்டு சொல்கிறாங்க கம்மியாக அதனால தான் வோல்டேஜ் வச்சுருக்கேன். ஒரு 50 கொடுத்துட்டே இருக்கும். அடுத்து 51, 52 அப்படியே கொடுத்துட்டே இருக்கும் ஒரு பர்டிகுலர் பீரியட். அதாவது ஒரு எடுத்துக்கட்டுக்கு ஒரு 55 வோல்டேஜில் பாருங்கள். அப்படி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்டக்டரில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகும். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ்னால இந்த கண்டக்டரை சுற்றி இருக்கக்கூடிய ஏர் பார்ட்டிகல்ஸ். சரிங்களாங்க? ஏர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போது ஏர் பார்ட்டிகல்ஸ் அயனைஸ் ஆகி கண்டக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்? கொரோனா ஃபார்ம் ஆகும். சரிங்களாங்க? லைன் வோல்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் வோல்டேஜ்க்கு மேலே அதிகரிக்கும் போது அந்த கண்டக்டரில் உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். அதனால உங்களுக்கு அந்த கண்டக்டரை சுற்றி இருக்கிற ஏர் மாலிகுல்ஸ் என்னாகும்? அயனைஸ் ஆகி கண்டக்ட் ஆகும். ஸோ கொரோனா ஃபார்ம் ஆகும். ஸோ லைன் வோல்டேஜும் இந்த கொஸ்டினுக்கு வராது. அடுத்து பாருங்கள் ஹைட் ஆஃப் த கண்டக்டருக்கும் எதுக்கும் சம்மந்தம் இருக்காங்க? ஹைட் ஆஃப் த கண்டக்டருக்கு சம்மந்தமே இல்லை. சரிங்களாங்க? கொரோனா லாஸ்க்கும் ஹைட் ஆஃப் த கண்டக்டருக்கும் சம்மந்தமே இல்லை. ஹைட் ஆஃப் த கண்டக்டர் நம்ம கன்சிடரேஷன் எல்லாமே டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு தான் இது பண்ணுவோம். ஸோ கொரோனா ஃபார்மேஷனுக்கும் இதுக்கும் என்னது ரிலேஷன்ஸ் இல்லை. அப்போ கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டஸ் நாட் டிபெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எதை சார்ந்து இருக்காது? ஹைட் ஆஃப் த கண்டக்டரை சார்ந்து இருக்காது. அப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கு என்னங்க ஆன்சரு? 4th ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்து பாருங்கள் ஸ்டார் வைண்டிங் சப்ளைடு ஃப்ரம் தி 3-phase 60-hertz சிஸ்டம் இஸ் ரெக்யூர்ட் டு ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ரொட்டேட்டிங் அட் 900 revolution per minute நம்பர் ஆஃப் போல்ஸ் கேட்டிருக்காங்க. சிம்பிள்ங்க. என்ன கேட்டிருக்காங்க? சிங்க்ரனஸ் ஸ்பீடு என்னது நமக்கு தெரியும், 120 f/p தெரியும். சரிங்களாங்க? சிங்க்ரனஸ் ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 900 கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 120. ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 16 கொடுத்துட்டாங்க. போல்ஸ் கேட்டிருக்காங்க அப்படி தானேங்க? ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கட் ஆயிரும். ஸோ எங்கே போடலாங்க? 3 9 9 3 12. சரிங்களாங்க? 1 3 3 இங்கே 2 3 6. அப்போ நமக்கு போல்ஸ் என்னதுங்க? 8 போல்ஸ். சரிங்களாங்க? ஆன்சர் என்னதுங்க? 8. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள் in a string suspension insulator the maximum voltage appear across the namakku அந்த ஸ்ட்ரிங் சஸ்பென்ஷன் டைப் தெரியும் அப்படி தானேங்க? ஸ்ட்ரிங்னா என்னன்னு தெரியும். ஸோ அப்போ இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நமக்கு என்ன பண்ண முடியும்? அப்ளை பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி சொல்கிறதான் சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டரில் டிஸ்க் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம என்ன எத்தனை எவ்வளோ நமக்கு டிமாண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம், இன்சுலேட்டரை வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு கீழே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லைன் கண்டக்டரை
கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ இதுங்க இந்த டவர் இங்க லைன் கனெக்டர் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. கண்டக்டர் இங்க வந்து டவர் சரிங்களா. இதுல வந்து நம்பர் ஆஃப் டிஸ்க் வந்து ரெக்யர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். ஸ்ட்ரிங் ஆஃப் சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர் டைப்பில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் உருவாகும், மியூச்சுவல் கெப்பாசிட்டன்ஸு, அதுக்கப்புறம் இது நிறைய கான்செப்ட் பார்த்துருந்தோம் அப்படி தானேங்க. இந்த ஒவ்வொரு டிஸ்க்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸை உருவாக்கி வச்சுருக்கோம் அப்படி தானேங்க. செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸை உருவாக்கி வச்சுருக்கோம், செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸை ஒவ்வொருதுக்கும் என்ன ஆகி வச்சுருக்கோம், உருவாக்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த டவருக்கும் இந்த மெட்டாலிக் லிங்க்குக்குமே நேச்சுரலாக என்ன கிரியேட் ஆகிருக்கும், அதுக்கு கீழே வந்து என்ன ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸை உருவாக்கி வச்சுருக்கோம் அப்படி தானே. அதுக்கு தகுந்த மாதிரி ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் உருவாக்கிக்கிறோம், ஒவ்வொரு டிஸ்க்கும் செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ் உருவாக்கிக்கும். ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேரியேஷனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஓல்டேஜ் சரிங்களாங்க, ஓல்டேஜ் அப்பியர் ஆகிற ஓல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய யூனிட்டுக்கு அதிகமாகவும் கண்டக்டரை தாண்டி போக சரிங்களாங்க மேலே போக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஓல்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓல்டேஜ் என்ன ஆக ஆரம்பிக்கும், குறைய ஆரம்பிக்கும் மேலே போக கீழே கண்டக்டரை விட்டு தாண்டி போக என்ன ஆகும் உங்களுக்கு ஓல்டேஜ் என்ன ஆகும், இங்கேருந்து இப்படி குறைஞ்சிட்டே போகும் சரிங்களாங்க. அப்போது இங்கே ஒரு ஃபஸ்ட்டு கண்டக்டர் பக்கத்தில் இருக்கிற டிஸ்க் பக்கத்தில் ஒரு 80 கிடச்சிதுன்னா இங்கே எவ்வளோ கிடைக்கும், ஒரு 60, இங்கே ஒரு 50, இப்படி குறைஞ்சிக்கிட்டே போகும் சரிங்களாங்க. அப்போது எந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதிகமாக மேக்ஸிமம் வோல்டேஜ் அப்பியர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியரஸ்ட் டு த கண்டக்டரில் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மோஸ்ட் ஃபேர் ஃப்ரம் த கண்டக்டரில் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது கண்டக்டர் பக்கத்தில் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். பிகாஸ் ஆஃப் இங்கே உங்களுக்கு ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகிருக்கிறதுனால சரிங்களாங்க. இதுக்கு இதை வச்சு பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ரிங் எஃபிஷியன்ஸிலாம் கல்குலேட் பண்ணுவோம். அடுத்த மிடில்லையும் உங்களுக்கு அதிகமாக இருக்காது. க்வெஸ்சன்ஸ் என்ன கேட்காங்க, மேக்ஸிமம் ஓல்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியரஸ்ட் டு த கண்டக்டர் சரிங்களாங்க. சரிங்க, நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ் ஒரு டிஃப்ரென்ஸாக ப்ரீவியஸ் இயரில் கேட்ட க்வெஸ்சன்ஸை எடுத்து வரேன். ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நிறைய ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் சரிங்களாங்க. Keep practicing. Thank you.